பார்ப்பதற்கே செழிப்பாக இருக்கும் இந்த ஊர் இப்படி சுனாமி வந்து அழியும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஊரில் எவ்வளவு பேர் உயிரோடு இருக்கிறார் என்று தெரியவில்லை. இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இன்னும் அழியாமல் இருக்கிறது. இங்கு இன்னும் மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது. என்ன இது, ஒரே இடி சத்தமா கேக்குது. அடா, இப்பதான் ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு எப்படியோ உயிர் தப்பிச்சு இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்பயும் மழை வந்து எங்களை இப்படி பண்ணுது. நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். யாராச்சும் எங்களை வேற ஊருக்கு கூட்டு போங்களே, எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? யாராச்சும் வந்து எங்களை காப்பாத்திட மாட்டாங்களா? யாராச்சும் ஒருத்தவங்க வந்து எங்களை இங்க இருந்து கூட்டு போக மாட்டாங்களான்னு ஒரு வாரமா இங்கேயே தவிச்சிட்டு இருக்கோம். சாப்பாடு கிடைக்குது, ஆனா அதுக்குன்னு அவ்வளவும் கிடைக்கல. அதையும் இங்க பிசினஸா பார்த்து ஒரு வேலையை பார்த்து விட்டு இருக்கீங்க. சரி, வந்ததும் வந்துட்டோம். என்ன, வேற வயிறு வேற கலக்குது. அதுக்குள்ள வயிற்றுக்குள்ள தகரட்டப்பா டான்ஸ் ஆடுதே. சரி, இங்கே வேற நம்ம இதுக்குள்ளே வேற ஆள் உக்காண்டிருப்பானுங்க. டே, எவனா இருக்கீங்களா உள்ள? நல்ல வேலை எவனும் இல்லை இன்னைக்குன்ட்டு உக்காந்து போக வேண்டியதான். சொர்க்கமே என்றாலும் அது இந்த இடம் போல வருமா? என்னடா டாய்லெட்டுக்குள்ள வந்து உனக்கு பாட்டு தானே கேட்குறீங்க? பாருங்க. ஒரு துளி கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் இந்த பக்கம் போய் பார்ப்போம், ஏதாச்சும் கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல. வந்தாலாவது எங்கே இருப்பாங்கன்னு தெரியும், அதுவும் வரல. ஒரு துளி கூட கிடைக்கல சிக்னலு. ஆஹா, இதை ஆஃப் பண்ணி வச்சிடணும், இல்லைனா அப்புறம் சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் அப்புறம் ஆன் கூட போட முடியாது. இங்கே கரண்ட் வேறு இருக்காது. இப்போ உங்களுக்கு எல்லாரையும் காமிக்கிறேன். இதான் குட்டி கிராமம். இங்கே வந்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கா பார்த்தீங்களா, சொட்டப்பையாடே. இங்கே ஒருத்தன் வந்துட்டு இருக்கேன், காலை இண்டி போட்டு உட்காந்துருக்கிறான் பாரா. டே, காலம் மடக்கடா, இல்லைன்னா மிச்சிருவேன். அந்த பயம் இருக்கணும். அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் இருக்கும், ஆனால் எதுக்கு இருக்கும்னு தெரியாது. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த ஃபோன் இங்கே இருந்துச்சு, இது எதுக்கும் ஒர்க் ஆகல. இங்கேருந்து சிக்னல் எங்கேயும் போகல, எல்லா இடமும் பிளாக்ல இருக்குது. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடை இருக்கும். இந்த பழக்கடை எப்படின்னா, இங்கே எங்களுக்கு ஃப்ளைட்லேருந்து வந்து சாப்பாடு போட்டு போவாங்க. அந்த சாப்பாடை எவன் எடுக்கிறானோ அவன் இங்கே வந்து நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பேசி விற்க ஆரம்பிச்சிடறான். இப்போ இவங்ககிட்ட போய் நான் இப்போ ஒரே ஒரு வாழைப்பழம் எவ்வளோடா அப்படின்னு கேட்டால், ஒரு வாழைப்பழம் 1.5 லட்சம். ஏய், போன வாரம் தான்டா எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வாழைப்பழத்தை 10 ரூபாய்க்கு கொடுத்தேன். எப்படி வாங்குறது? போன வாரம் எனக்கு கிடைச்சதுன்ட்டு இவன் நல்லா பழமா வாங்கிட்டான். டேய், பழம் பழமா வாங்குறடா நீ. சரி, அந்த கொயக்காவாச்சு எவ்வளோ? 4 கொயக்கா 40,000 ரூபாய்மா. இது சரிப்பட்டு வராது, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். நம்ம ஊர் ஆளுங்களாம் உங்களுக்கு காமிக்கிறோம் இல்லையா, இங்க ஒரு இடத்துல ஒரு ஆள் இருப்பான் பங்காளி. அடே அடே, என்னடா என்னடா பண்ணிருக்க உள்ள? அடே அடே, அடா போவீங்களா, என்னடா பண்ணிருக்கீங்க? சரி, பக்கத்து ரூம் பார்ப்போம். பக்கத்து ரூம்ல யார், நம்ம பங்காளி இருப்பான். அக்கா, எங்க உங்க புருஷன் பக்கத்துல நின்றுக்கானா? அக்கா இருக்கா இருக்கா, திட்டதக்கா, வெளியே போயிடுறேன். மழை வேற விடாம பெ
பக்கம் வெயில் அடிச்சா கூட பரவாயில்ல, நாங்க எப்படியாச்சும் தப்பிச்சுப்போம். இங்க மழை வேற வந்துச்சு, நான் இருக்கிற வீட்டுல வீடு வேற ஒழு ஆரம்பிச்சு. சரி இங்கதான் போய் தூங்கி அவனும் போல. ஐயோ ஐயோவா, சோபா ஆல்ரெடி சாப்பிடாம மயக்கத்துல இருக்கிறேன், இது வேற இப்போ இப்படி ஆகி போச்சே. சரி போய் ஒரு தூக்கத்தை போட்டாதான் வேலைக்கு ஆகும். எப்பதான் இங்க இருந்து தப்பிக்க போறேன்னு தெரியல. எப்ப எனக்கு ஒரு வீடியோ காலம் வந்து, எப்ப நான் பழைய மாதிரி, என் டாமி எல்லாம் என்ன ஆனான்னு கூட தெரியல. டாமி மிஸ்ஸியோடா எங்க இருக்குன்னு தெரியல, ஆர்ஐபி போட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. சரி நம்ம வந்து அதுக்கு மீன் பிடிப்போம், மீன் பிடிச்சி அதையாச்சும் சாப்பிடுவோம். மீன் மாட்டணும், மீனே மாட்டிக்க மாட்டிக்கா, மீன் வருது, இழுக்குது இழுக்குது இழுக்குது, வா 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 வா, உடனே ஏதோ பெரிய மீன் போல. என்ன இது பல்லு, ஒரு 100,000 போகுமா? வா 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 வந்துரு. அவ்வளோதான், மாட்டிக்கிச்சு, பெருசாக இருக்குன்னு பார்த்தா ஓகே, இது நமக்கு நைட்டுக்கு பொத்தம். மீனே வாடா 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 வாடா, எனக்கு நீ தாண்டா இன்றைக்கி சாப்பாடே, வாடா இன்னைக்கு உன்னைய வச்சு தான் நான் டின்னர் முடிக்கணும். போடா உள்ள, இங்கே இரு, நைட்டுக்கு வந்து உன்னை சாவடிக்கிறேன், உயிரோடு அது வரைக்கும், அதுக்குள்ளே நீயே செத்துருன்னு நினைக்கிறேன். சாவடிக்கு போகிறேன், நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் உக்காஞ்சிட்டு கிடக்க வேண்டியதான். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குனே தெரியலையே, இப்படியே போயிடுமா? சரி வந்ததும் வந்துட்டோம், ஃபோனில் சிக்னல் இருக்கான்னு செக் பண்ணு. ஆடா ஆடா ஆடா, ஒரே ஒரு துளி சிக்னல் இருக்கு, சின்சானுக்கு ஃபோன் போட்டு பார்ப்போம், சின்சான் உயிரோடு இருக்கானான்னு தெரியல. சின்சான் ஃபோன் எடுத்துடுறா எடுத்துடுறா எடுத்துடுறா, எடுத்துடணும் எடுத்துடணும், உயிரோடு இருக்கணும் உயிரோடு இருக்கணும் உயிரோடு இருக்கணும், அட்டர் பண்ணுறான் அட்டர் பண்ணிட்டான். சின்சான் டே, உயிரோட இருக்கியாடா? அமைதி அமைதி அமைதியோ அமைதி, உயிரோட தான் இருக்கு பிராங்க்ளின். எங்கடா இருக்கீங்க சின்சான், நீங்க எங்க இருக்கீங்க சொல்லு, நான் வரேன். நாங்க ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கோம் பிராங்க்ளின். சீக்ரெட் பிளேஸா, எங்க இருக்குன்னு சொல்றா, நான் வரேன். அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு நிறைய வழி இருக்கு, உன் பெட் இருக்கு இல்லையா, உன் வீட்டுக்கு வா, உன் வீட்டுல வந்து உன் பெட்டு கீழே அந்த வழி இருக்கு. எது என்னோட பெட்டுக்கு கீழேயா? வா, என்னடா சொல்ற, உண்மையாவா? ஆமா பிராங்க்ளின், உண்மையா தான் சொல்றேன், வா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சின்சான் வேற சீக்ரெட் பிளேஸ் இருக்கு, அதுவும் என் பெட்டுக்கு கீழே இருக்குன்றான். இவ்வளவு நாள் வீட்டுல தங்கியிருக்கேன், எனக்கு இது தெரியாம போச்சே. இந்த மொட்டைனுங்க அந்த சொட்டைனும் கூட இருக்கிறதுக்கு நான் போற வேலைங்கன்னா செத்தாலும் போறாள், இவனும் கூட இருந்து அணுவா சாவதுக்கு. நம்ம இப்ப அந்த போட்டை ரெடி பண்ணி போனோம், அதுக்கு டீசல் இங்க உள்ளதான் வச்சிருந்தேன், இது உள்ளதான் டீசல் இருந்துச்சு, டீசல் இருக்கா எவனா எதனா எடுத்து போயிட்டா போட, நல்ல வேலை இங்க இருக்கு, இன்னத்துக்கு அங்க எடுத்துட்டு போய் வச்சிருந்தா ஆட்டைய போட்டுருப்பானுங்க, இங்க இருக்கவே அப்படியே இருக்கு. இது எடுத்துட்டு போய் நம்ம போட்டை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப வேண்டியதான், எவன்கிட்டயும் சொல்லிட்டு கூட போக மாட்டேன்டா. இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரும் என்னைய பார்த்து இங்க வந்தா வெளிய வராத, வெளிய போடான்றாங்க. இப்போ இந்த போட்ல ஊத்தியாச்சு, அவ்வளவுதான். நான் இப்ப பாருங்க கப்பல்ல குதிக்க போறேன். நான் குதிக்கிறத பாரு. இந்த கப்பல்ல எனக்கு முன்ன பண்ண ஓட்டி பழக்கம் இருக்கான்னு கேட்டிங்கனா, GTA Vice City-ல ஓட்டி இருக்கேன். ஏய் நான் GTA Vice City-ல நான் விளையாண்டு இருக்கேன். இப்போ இந்த GTA 5-ல நம்ம ட்ரை பண்ண போறோம். அவ்வளவுதான், எடுத்தா பாரு போட்ட. இப்போ நம்ம போறது தெற்கு நோக்கி, என் வீட்டுக்கு. இப்போ நம்ம போறது தெற்கு நோக்கி. எப்படா நமக்கு வீடியோ கால் வரும்னு பார்த்தா, எப்படியோ லைட்டா ஒரு சிக்னல் கிடைச்சது, அப்படியே சின்சானுக்கு ஃபோன் அடிச்சா டப்புனு அப்படியே ஒரு வழியை சொன்னால், இப்போ நம்ம போயிட்டு நம்ம வீட்டுக்கு கீழே பெட்டுக்கிட்ட போயிட்டு அங்கே சீக்ரெட் பிளேஸ்னா அது இருந்தால் ஓகே, இல்லைனா அங்கேயே நம்ம செத்துருவோமே. வாழ்வா சாவான்னு போயிட்டுருக்கோம், ஏதோ ஒன்று வாழ்வோ சாவோ போய் செக் பண்ணுறோம். நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இதுக்கு ஒரு தடவை செக் பண்ணி இப்போ மேப் ஓப்பன் பண்ணி. ஆ வந்துட்டோம் கைஸ், வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம கடல் இப்போ எவ்வளோ ஆழம் இருக்குன்னு வேறு ஆழம் தெரியாமல் ஆழ முடியாது, இறங்கி ஆழ்ந்தே பார்த்துடலாம். வர வழியில ஒரு பில்டிங் கூட பாக்கல, இருக்கிறதுல ஹைட்டான பில்டிங் கூட முழுங்கிடுச்சா என்ன, அவ்வளவு அளவுக்கா தண்ணி இருக்கு, இங்க மீன் எல்லாம் சுத்திட்டு இருக்கு, என்ன இது, போ போயிட்டே இருக்கு, எவ்வளவு தூரம் உள்ள போன வேற தெரியலையே. நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு சீக்ரெட் பிளேஸ் உள்ள போயிடுவோமா, இல்ல பாதியில செத்துருவோமான்னு தெரியல. போறோம் போறோம், எப்படியோ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடு, என் கார் எல்லாம் நின்றுட்டு இருக்கு, கார் எல்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகாது. சரி நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு பெட்டுக்கிட்ட டக்குன்னு போயிட்டோம், என்ன லைட் எரிச்சிட்டு இருக்கு, எப்படி பாசிபிள், இதெல்லாம் பாசிபிள் இல்லையே, லைட் எப்படி எரியுது, மூச்சு வேற பிடிக்க முடியல. முதல்ல டப்பு டப்புனு போயிட்டு அந்த பெட்டு கிட்ட போனா சீக்ரெட் பிளேஸ் இருக்கும்னு சொன்னா பெட்டு கிட்ட வந்துட்டேன், என்ன இது சீக்ரெட், ஐயோ சின்சான் நம்மள ஏமாச்சிரானா, எதுவும் ஆக மாட்டேங்குது, இன்னும் நல்லா முட்டி பாப்போம், உள்ள போடா பிராங்க்ளினே. ஆ போடா வந்துட்டங்க, என்ன தண்ணியை காணோம், அடா இது உண்மையில சீக்ரெட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கு, ஏதோ சபைக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அங்க யாரோ ஒரு அண்ணன் நிக்கிறாரு, அண்ணே இது சீக்ரெட் பிளேஸ், என்னென்ன இடம் இது, அதெல்லாம் உனக்கு உள்ள போ, சின்சானே சொல்லுவான், சின்சான் பத்தி சொன்னா, நீ வருவன்னு சொல்லிட்டு உன் பேர் எழுதியாச்சு, நீ உள்ள போலாம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. இப்படி ஒரு இடம் இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியும். அப்ப நான் தூங்கிட்டு இருக்கப்போ இங்க இருந்து கொள்ளாடிச்சு போவீங்களா என் பெட்டு கிட்ட வந்து, என்ன இடம் தெரியல. சரி நம்ம உயிர் வாழ்ந்தா சரிதான், எந்த பக்கம் போறது, ரெண்டு பக்கம் வழி இருக்கு. அடா இங்க ஒரு அக்கா நின்றுட்டு இருக்குங்க, என்ன இது பல காலமா இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா நீங்க, என்ன வாஷிங் மிஷினு துணி, அந்த அக்கா போறக்க கையில என்னமோ காஃபிலாம், அடா ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க, பெட்ருலாம் இருக்கா தூங்குறதுக்கு, அங்க கொசுக்கடியில படுத்துட்டு இருந்தேன், இங்க வந்து பார்த்தா பெட் இருக்கு, அடா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  பாருங்களேன், எத்தனை பொருள் இங்க பாருங்க, ஃப்ரிட்ஜ்லாம் வச்சு கரண்ட், இங்க அடா வெண்டிங் மிஷினு, ஜூஸ் வருமா, இருங்க ஜூஸ், நம்ம வேற இப்போ அங்கே வேற பெரும் உப்பு தண்ணியை குடிச்சு குடிச்சு வாய் நம்ம நம்ம வந்து ஜூஸ், அடாடாடாடா அருமை, இதை எடுத்து அப்படியே நாக்கில் பட்டு
நாக்கில் அந்த நையா வரம் அப்படின்னாலே ஏதோ ஒன்று வருமேங்க, நாக்கில் நாட்டிய மாடமே நம்ம சொல்லுவாங்க, அது வேற தெரியல அதுலான்ட்டு நம்ம போயிட்டு சின்சானை தேட வேண்டியதா. சின்சான் அக்கா, சின்சானை பார்த்த அவனா இன்னும் அவன் ரூம்ல அவன் பாட்டு போட ஆடிட்டு இருப்பான். பாட்டு போட்டு ஆடிட்டு இருப்பானா? பாட்டுலாம் இருக்கா? என்னங்க சொல்றீங்க? அங்க நாங்க என்ன சோத்துக்கு வழி இல்லாம நின்று இருக்கோம், இங்க என்னென்னமோ வச்சிருக்காங்களே, என்ன இடம் இது? இந்த மாதிரி ஒரு இடம் இதுக்கு முன்னாடி நான் வந்ததும் இல்லை, இங்க என்னென்னமோ ஆடா 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 ஆடா, இங்க பாருங்க வருஷம் கணக்கான தேவையான எல்லா பொருளும் இங்க பாருங்க, எத்தனை ஃப்ரூட்டு, அடேங்கப்பா இது வேறையா, அடேங்கப்பா இது வேறையா, சூப்பர் மார்க்கெட்டே உள்ளதா இருக்கும் போலயே. இங்க பாருங்க மாடு, மாடெல்லாம் எப்படிங்க வளர்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு இடத்த இங்க பாருங்க, பன்னிக்குட்டி ஒரு அண்ணன் யாரும் நின்றுட்டு இருக்காரு, பன்னிக்குட்டி லைட் அடிச்சு பாத்துருக்காரா, என்ன பண்றாரு தெரியல. சரி எதனா பண்ணோம் அண்ணே, சின்சான் எங்கன்னா பாத்த அண்ணே, என்ன இவர் கண்டுகளை போலாம், சரி நம்மளே போய் தேடுவோம், சின்சான் வேற எங்க இருக்கான்னு தெரியல. சின்சானே டே எங்கடா இருக்க, இந்த இடத்த சொல்றதுக்கு ரொம்ப நன்றிடா, உங்ககிட்ட வர நன்றி வந்து சொல்லணும், அங்க வேற பஞ்சத்தில் அடிபட்டு சுத்திட்டு இருக்கீங்க நிறைய பேர், அவங்க என் கூட ஒழுங்கா பேசியிருந்தா அவனே கூட்டு வந்திருப்பேன், தேவையில்லாம இடம் பேசிட்டீங்க. சின்சானே டே எங்கடா இருக்க, இவனை வேற காணும், அடா இங்க இருக்காங்க பாரம்பா டான்ஸ் ஆட்டுக்கு இருந்தவனா டே சாப்பாடு பாருங்க சத்தமா பேசினா சுத்தமா பிடிக்காது எனக்கு. சாரி டாக்டர், சாரி டாக்டர், நீங்க எத்தனை நாள் உயிரோடு இருக்க முடியும் அந்த மாதிரி கேட்கறேன், எப்படி ஆக்சிஜன் அதெல்லாம் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர், ஏன்னா மேலே ஃபுல்லாக தண்ணியா இருக்கு, கீழே எப்படி நம்ம உயிரோடு இருக்கோம், இங்க எப்படி ஃபுட்டு, அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் லைட்டா டவுட் டாக்டர், அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். அதுவாடா, இந்த இடம் ஃபுல்லாமே ஆக்சிஜன் செயற்கையா உருவாக்கப்பட்டதுடா, இதுல மொத்தம் ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கு, ஒரு 100 பேர் கூட இந்த இடத்துல ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே உயிரோட வாழலாண்டா. அப்போ நம்ம இங்க ஒரு வருஷம் இங்கே இருக்கலாமா டாக்டர்? நான் மட்டும் என்ன வேற லாங்குவேஜ்ல நான் பேசிட்டு இருக்கேன், கொய்யால போட்டா. சரி டாக்டர், சரி டாக்டர், இது போதும் எனக்கு, தண்ணி குறைஞ்சதும் நம்ம மேல போயிடலாம்ல. அதெல்லாம் பேசா மேல போயிடலாம், இன்னும் ஒரு மாசத்துல தண்ணி ஃபுல்லா காணாம போயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பழைய வாழ்க்கை ஆரம்பிச்சிடலாம், அவ்வளவுதான்.